ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நார்மல் பல்பு, உங்கள் வீட்டில் பழைய பல்ப் ஏதாவது இருந்துச்சுன்னா, இந்த நார்மல் பல்பை எப்படி வந்து ஒரு ஸ்மார்ட் பல்பாக மாற்றலாம், அதை பார்த்தீங்கன்னா கலர் கலராக ஆப் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம இதில் என்னென்ன பண்ண போகிறோம்னா, இந்த நார்மல் பல்பை ஸ்மார்ட் பல்பாக மாற்ற போகிறோம். அதோடு சேர்ந்து இதுக்கான ஒரு ஆப்பும் நம்ம டிசைன் பண்ணி அந்த ஆப் மூலமாக இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாஸ்க்கு. ஸோ வாங்க, அடுத்தடுத்து இதுக்கு என்னென்ன தேவைப்படும், எப்படிலாம் பண்ணுறன்றதை பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்மல் ஒரு எல்இடி பல்பு போனது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நுடம்சி தேவையில்லை. ஸோ இந்த மாடியூல் தான் தேவை. நான் அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக இதில் வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். பட் ப்ரோக்ராம் பண்ணி முடித்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது தேவையில்லை, இந்த மாடியூல் மட்டும் நமக்கு போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்இடிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4x4 எல்இடிஸ்ன்றவாங்க. ஸோ இந்த எல்இடியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா WS28 12B அந்த மாடல். ஸோ அந்த மாடல் எல்இடி உங்களுக்கு கிட்ட வச்சு காமிச்சிக்கிறேன், நிமிஷம் பார்த்துக்கோங்க. இது அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைக்கு ஹைலிங்கோட பவர் சப்ளை மாடல் வந்து தேவைப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா 5V 1A. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 5W வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த எல்இடி எடுத்துக்கோங்க. இந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற இந்த எல்இடி மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த அந்த ஹோல்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உள்ளே இருக்கிறதா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹை லிங்க் பவர் அடாப்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அடாப்டர் அங்கே உள்ளே போகிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சு நம்ம உள்ளே சால்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணணும். நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஏசிக்கான வயர் பற்ற வச்சாச்சு. அதில் வந்து ஹீட்டிங் ஸ்லேவ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் எங்கேயும் ஜாயிண்ட் ஆகாது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே எடுத்து நம்ம சால்டு பண்ணணும். சால்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே விட்டு சால்டு பண்ணிட்டேன் நான் ஏசிக்கான வயரை. அதை பார்த்திங்கன்னா குளுகன் போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கேன், ஆடக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட் இதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரீசெட்டு சுவிட்சு. ஸோ ரீசெட்டு சுவிட்சு வந்து இந்த இடத்துல வச்சிடணும். அது ரீசெட்டு சுவிட்ச் அமுக்கணும் அப்படின்னா டிஃபால்ட் யூசர்னே பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிற மாதிரி, அதேமாதிரி டிஃபால்ட் கலரும் செட் ஆகிற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ அதுக்கான ரீசெட் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ ஹோல் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீசெட்டு சுவிட்சை வந்து செட் பண்ணிட்டேன். இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ரீசெட் சுவிட்சை அவங்க அமுக்குனாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அவங்க செட் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காகத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பற்ற வச்சாச்சு. ரீசெட் பட்டன் பற்ற வச்சுருக்கேன், உள்ளே பார்த்தா தெரியும். ஸோ ரீசெட்டுக்கு பட்டன் பற்ற வச்சுருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர். ஸோ இதுதான் அந்த ரெகுலேட்டர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 5V 3.3V ஃபார் ESP8266. இந்த 3.3V போகணும், இந்த மாடியில் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாடியலுக்கு தான் இந்த ரெகுலேட்டர். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு டேரெக்டாக நம்ம 5V கொடுத்துக்கலாம் எல்இடிக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கு ரெகுலேட்டர் போட்டு தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு கம்பல்சரி 3.3V தான் கொடுக்கணும். ஸோ இப்போ பற்ற வச்சாச்சு, ரீசெட்டும் எல்இடி மட்டும் பற்ற வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு மொத்தமாக உள்ளெல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நான் உள்ளே ஃபுல்லாக கரெக்டாக வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளுகன் தான் போட்டிருக்கேன். ஸோ குளுகன் போட்டிருக்கேன், எனக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, மாறி இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே அப்படியே இதை போட்டு இது பண்ணலாம், லாக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஒய்ஃபைல ஒய்ஃபை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஏன் ஒய்ஃபை வந்து காமிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் பல்ப் ஆன் பண்ணுறேன். ஆல்ரெடி என்ன கலரில் நான் வச்சுருந்தேனோ அதே கலர் வரும். ஸோ நீல கலரில் லாஸ்ட்டாக வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த நீல கலரில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபையும் காமிச்சிருச்சு, ESP8266 எல்இடி கண்ட்ரோல்னு சொல்லிட்டு. அதை நான் கிளிக் பண்ணி டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு 123 போட்டுக்கலாம். போட்டு நம்ம கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முதல் என்னென்ன ஸ்பெக்கலாக இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா புது லாகின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா செட் நியூ பாஸ்வேர்டுன்னு கொடுத்து புது லாகின் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி இருக்க டிஃபால்ட் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய்க்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா அட்மின் பாஸ்வேர்டு 128 வரையா. ஸோ நம்ம போட்டு போய்க்கலாம். ஸோ லாகின் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டாக வந்து எந்த கலரில் விட்டுட்டு போனேன்னா அந்த கலர் வந்து இருக்கும். இதில் இருக்கிற என்னென்ன ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
ஸோ பிரைட்னஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற ஏற்ற தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் ஆன் நெக்ஸ்ட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம், ஒயிட் தான் ஒயிட்டு. ஸோ நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதை தாண்டி லாக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த பழைய பாஸ்வேர்டு அட்மின் 1 2 3 4 5 6 7 8 இல்லையா, இது வேணாம் நான் புதுசாக பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன் அப்படின்னா செட் நியூ பாஸ்வேர்டு போய்க்கலாம். ஸோ செட் நியூ பாஸ்வேர்டு போயிட்டு பழைய பாஸ்வேர்டு வந்து கம்பல்சரி நம்ம அடிக்கணும். அட்மின் பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்கணும். ஸோ வெரிஃபை ஆனால் மட்டும் தான் உங்களால் புது பாஸ்வேர்டு செட் பண்ண முடியும். ஸோ புது பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்து, பாஸ் வந்து பாஸ் சும்மா வைக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் பழைய பாஸ்வேர்டு வந்து நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு எடுக்காது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து அட்மின் 1 2 3 4 5 6 7 8 போகிறேன் அப்படின்னா, ஸோ ராங் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ இப்போ நான் புதுசாக செட் பண்ணியில்லையா, முத்து பாஸ்வேர்டு வந்து பாஸ். ஸோ இதை நான் கிளிக் பண்ணால் எனக்கு லாக்இன் ஆகி உள்ளே போயிடும். ஸோ அதே மாதிரி பழைய ஸ்டேட்டஸ் என்னமோ அதே இது வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பச்சை வைக்கிறேன். ஸோ பச்சை எழுதி இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு என்ன கலரில் விட்டுட்டு போனேன்னா அதே கலரில் தான் இருக்கும். அது போக அதில் இருக்க ரீசெட் பட்டன் அமுக்கணும் அப்படின்னா டிஃபால்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடும் பல்பில். ஸோ தேங்க்யூ.